19 கனசதுரங்களை ஒரு மணி நேரத்தில் ஸ்கேட்டிங் மூலம் கடந்து உலக சாதனை படைத்த சிறுவன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை அருகே உள்ள வெள்ளக்கல்பட்டி பகுதியை சேர்ந்த அன்பரசு சுகன்யா தம்பதியினருக்கு ஹோஷந்த் என்ற 3 வயது மகன் உள்ளார். 3ஆம் வகுப்பு படித்து வரும் ஹோஷந்த் சிறு வயது முதலே ஸ்கேட்டிங் விளையாட்டின் மீது ஆர்வம் இருந்து வந்ததால் பயிற்சியாளர் எவருமின்றி யூடியூப் வீடியோக்களை பார்த்து வீட்டிலேயே ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொண்டு வந்துள்ளார். ஸ்கேட்டிங் ஆர்வம் அதிகரிக்கவே உலக சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஸ்கேட்டிங்கில் விளையாடி கொண்டு கனசதுரங்களில் விளையாடி பயிற்சி மேற்கொண்டுள்ளார். பயிற்சி மேற்கொண்ட சிறுவன் ஹோஷந்த் 19 கனசதுரங்களை ஒரு மணி நேரத்தில் கடந்து வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியாஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு உள்ளிட்டவைகளில் இடம் பிடித்து சாதனை பெற்றுள்ளார். மேலும் செப்டம்பர் மாதம் இறுதியில் கின்னஸ் சாதனையில் பங்கேற்று கண்களை கட்டிக்கொண்டு ஸ்கேட்டிங் விளையாடி சாதனை படைப்பதாக தெரிவித்தார். சாதனை படைத்த சிறுவனுக்கு குடும்பத்தினர், பொதுமக்கள் வெகுவாக பாராட்டுகளை தெரிவித்தனர். என்னோட பேரு ஹோஷந்த். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் என்ன ஸ்கூல்ல படிக்கிறேன்னா டிவைன் இங்கிலீஷ் ஸ்கூல். நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். என்னோட அப்பா அம்மா பேர் வந்து அன்பரசு சுகன்யா. நான் என்ன வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா இந்தியாஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், அப்புறம் வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அப்புறம் நான் இதில் பண்ணியிருக்கேன்னா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரெக்கார்ட் நான் ட்ரை பண்ண போகிறேன். அது பேர் கின்னஸ் ரெக்கார்ட். உங்களுக்கு என்னென்ன கியூப் தெரியும்? எனக்கு 3x3 தெரியும், டினோ கியூப் தெரியும், ஆப்பிள் கியூப், டைஸ் கியூப். அப்புறம் நான் கின்னஸ் ரெக்கார்டில் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு ரூபிக்ஸ் கியூப், ஸ்கேட்டிங் பேக்வர்ட்ஸ், அப்புறம் ரூபிக்ஸ் கியூபை கண்ணாடியில செய்ய போகிறேன். வணக்கம், என்னோட பேர் அன்பரசு. நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ராசிபுரம் தாலுக்கா வெள்ளக்கல்பட்டிலேருந்து பேசுகிறேன். என்னோட மனைவி பேர் வந்து சுகன்யா. என்னோடய பையன் பேர் வந்து ஹோஷந்த். இவர் வந்து 2 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து இந்தியாஸ் வேர்ல்டு ரெக்கார்டு, இன்னொன்று வந்து வேர்ல்டு வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு. எதில் பண்ணியிருக்காருன்னா ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு ரூபிக் கியூப் சால்வ் பண்ணியிருக்காரு. மொத்தம் 19 ரூபிக் கியூப் சால்வ் பண்ணியிருக்காரு. 8 வயசில் பண்ணது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு ரொம்ப மிக சந்தோஷமான ஒரு விஷயம். இவர் இந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து இனிஷியலாக 2.5 வயசு இருக்கும்போது அவரோட கால் வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சபோது 3 வயசு அப்போது சரி பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து ஸ்கேட்டிங்கில் ஜாயின் பண்ண வச்சோம். அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் ஒரு லாங் கேப்பு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஓனாகவே அவரே பயிற்சி எடுத்து அவரே எல்லாமே பண்ணிட்டார் யூடியூப்பில். அதுக்கு முக்கியமாக ஊன்றுகோலாக இருந்தது என்னோடய மனைவி சுகன்யா தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கிடச்சது மிகப்பெரிய சந்தோஷம். இதை விட என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த மூமெண்ட்ஸ் எப்பயுமே நாங்கள் மறக்கவே மாட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் செப்டம்பர் எண்டுலக்குள்ளே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை முயற்சி பண்ணலான்னு இருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிட்டு பண்ணுற ஐடியாவில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இந்த ரெக்கார்டு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பையன் பண்ணது வந்து கண்ணை கட்டாமல் ஸ்கேட் பண்ணிவிட்டு கியூப் சால்வ் பண்ணுறது. இதுக்கப்புறம் பண்ண போகிறது வந்து கண்ணை கட்டிக்கிட்டு பேக்வேர்ட்ஸ்லேயும் சரி ஃப்ரண்ட்வேர்ட்லேயும் சரி ரெண்டுமே ட்ரை பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும், எல்லாரோட ஆதரவும் வேணும். என் பையனை வந்து இன்னும் மேன்மேலும் வளர நான் வாழ்த்துறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோஷந்த், ஆல் த பெஸ்ட்.